வணக்கம். நான் ராஜேஷ்குமார், ஃபவுண்டர். ஸ்டுடியோ 7 2017 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 53 சலூன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர், கேரளா அண்டு ஆந்திரப்பிரதேஷ் அண்டு தெலுங்கானாவில் வந்து அடுத்ததாக வர இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து அடுத்ததாக வரப்போகிறோம். எங்களுடைய இலக்கு 2022 வந்து 100 சலூன்ஸாக வர வேண்டிய இது. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து பட்ஜெட் ஓரியன்ட் ப்ளஸ் வந்து கஸ்டமர் அஃபோர்டபுள் ப்ரைஸ்டு பிராண்டாக இருக்கும். லைக் அவங்களுடைய நெய்பர்ஹுட் பிராண்டாக வந்து வளர்ந்துட்டு வரோம். ஸோ அடுத்த ஒரு 1 இயரில் வந்து 100 சலூன்ஸுங்கிறது எங்களுடைய ஃபோக்கஸ். அது நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம். மேலும் கல்வியில் பேஸ் லெவலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுற இவங்களுக்கு அகாடமிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து அனதர் ஒரு 5 பிளேசஸில் வந்து அகாடமிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக ட்ரைனிங் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டுடியோ 7 பிராண்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலி, மதுரை அண்ட் சேலம் அடிஷனலாக வந்து 3 பிளேசஸில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அகாடமிஸ். இது ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபினான்சியலாக வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பேஸ் லெவல் 10,000 கோர்ஸ் வந்து 15 டேஸ்லேருந்து 90 டேஸ் முடிய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்காலர்ஷிப்பு இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபீஸ்லேயும் வந்து கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். அதான் அழகு கலை சம்மந்தப்பட்டது, ப்ரைடல் மேக்கப்பு, ஹேர் கட்டு, ப்ளஸ் வந்து ஃபேஷியல் சலூன் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ண சர்வீசஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அது மூலமாக ஆல்ரெடி சரி இதில் இருக்கிறவங்கள அப்கிரேட்ஸ் ட்ரைனிங்ஸும் கொடுக்குறோம். புதுசாக வந்து ப்ளஸ் டூவில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு தொழில் கல்வின்னு ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக ரீச் ஆகுது. ப்ளஸ் வந்து அவங்கள தொழில் ஏன்னா பெண்கள் ஆண்களை விட இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டுடியோ 7 அகாடமியை வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தொழில் கல்வியாக இருக்கிறனால வந்து படிக்க முடிஞ்ச முன்னாடி ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறது வந்து இது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்கம் ஓரியன்டாகவும் அவங்களுக்கு மாறுது. இது வரைக்கும் எங்களுடைய கடந்த 2 வருடங்களாகவும் இந்த கோவிட் பீரியடில் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணால வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்களோட 53 ஃப்ரான்ச்சைசிஸ் இன்வைட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவார்டு ரெகக்னிஷன் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சிறந்த பணியாளர்களுக்கு உண்டான அவார்டும் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸே உங்களுக்கு தெரியும், இது வந்து கோவிட் இதனால் பண்ண முடியும்.